என்ன சோசியரே? சோசியம் பார்க்க எவ்வளவு? ஆர்டினரி 2 ரூபாய், ஸ்பெஷல் 5 ரூபாய், டீலக்ஸ் 10 ரூபாய், சூப்பர் டீலக்ஸ் 15 ரூபாய். இவர்தான் லேண்ட் கிட்ட வச்சிருப்பாரா? இந்த ஆர்டினரியா பாரு. ஆர்டினரி அந்த பணத்தை எடுத்து பெட்டியில போடு. ஆஹா, என்ன அருமையான ரேகை. இந்த ரேகை இருக்கு, இதுதான் ஆயில் ரேகை. உனக்கு 100 வயசு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மத்தியில ஓடுதே, அது என்ன ரேகை தெரியுமா? பூமத்தி ரேகை. அதுதான் தன ரேகை. உன் மேல 4 பஸ் ஓடும், 4 ஆட்டோ ஓடும், 4 டாக்ஸி ஓடும். என் மேல சைக்கிள் ஓடனாலும் வெடிச்சிருவேன். இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும்னு சொல்றியா? நியாயமா? உன் பேர்ல ஓடும்பா. ஏயா, இந்த ரேகைக்கார மேல லாரி பஸ் ஆட்டோ எல்லாம் ஓடும்னு சொன்ன? ரேகை சொல்லுதே. யார்கிட்ட கதை விடுற? இது ஓ ரேகையா? ஆமா, ஏன் ரேகைதான். நீ சொன்ன சோசியம் பொய்யாக கூடாது. நீ ரோட்டுக்கு வா, உன்னை படுக்க வச்சு 4 லாரி, 4 பஸ், 4 ஆட்டோவை ஏற விடுறேன். தம்பி, உழப்ப கெடுத்துடாத. வந்து இந்த பூத கண்ணாடியில பார்க்க மறந்துட்டேன், இப்ப காட்டு. கரெக்டா சொல்றேன்பா. ஆஹா, இது என்ன கையா? யானை பாத மாதிரி இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேகையும் பூந்தமலையரோட மாதிரி நீளமா இருக்குது. சும்மா நிறுத்தியா? யார்கிட்ட கப்சா விடுற? ஏயா, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு பொண்டாட்டி அவன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறேன். ஆஹா, இந்த ரேகை என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்குது. ஏண்டா, இந்த தேங்காய் பொறுக்கிறத விட மாட்டியா? என்ன பண்றது, 5ல பொறுக்கிறது 50ல விளைய மாட்டேங்குது. அடே, நான் தேங்காய் பொறுக்கிறது எங்க அப்பா பாட்டம் காலத்திலேயே நடந்துட்டு இருக்குதுடா. எங்க பாட்ட தேங்காய் பொறுக்கிய ஒரு செக்கு வச்சான். எங்க அப்பா இதுலயே ஒரு பருப்பு கடை வச்சான். ஆமா, நீ என்ன செய்ய போற? நானும் தேங்காய் எல்லாம் பொறுக்கி பருப்பு எடுக்கலான்னு பாக்குறேன். சரியான பொறுக்கி குடும்பம். எப்படி இருக்கீங்க ரகு? பரவாயில்ல சார், எனக்கு காலையில தான் தெரியும். இது எப்படி நடந்துச்சு? நைட் நல்ல தூக்கத்துல இருந்து அந்த மந்திரியோட ஆளுங்க என்ன அடிச்சுட்டு போயிட்டாங்க. தேடி பசங்க நேருக்கு நேரம் நிக்க முடியல, தூங்கும் போது வந்து அடிச்சிருக்காங்க. என்ன ரகு, என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா சும்மா பூந்து விளையாடிட்டு இருப்பேனே. விளையாடி கிழிச்சிங்க. நீங்க போயிருந்தீங்க, பக்கத்துல ஒரு பெட் போட்டிருக்கணும். 2 பேரும் இடிச்சுக்குவீங்களே. எங்க சார்? 2 பேரும் பிரசுக்கு போங்க, நான் பின்னாடி வரேன். சரி சார். ரகு சார், நியூஸ் போடணும். அடிச்சது எந்த இலாக்கா மந்திரி? பொடலங்கா இலாக்கா. பெரிய இலாக்கா வச்சது பொடலங்கா இலாக்கா இல்லையா? அந்த மாதிரி வேற ஒண்ணா. வாய மூடிட்டு வா. சார், என்ன ரகு வாசலையே பாத்துட்டு இருக்க? யாரை எதிர்பார்க்கிறேன்? யாரையும் போய் சொல்றேன். எனக்கு தெரியாதா? யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியோ அவ ஒரு தடவை கூட உன்னை வந்து பார்க்கல தானே. ரகு, காதல்ன்றது எதிரொலி மாதிரி. நீ மட்டும் கை தட்டினா பத்தாது, நீ தட்டுற சத்தம் அவ இதயத்திலே மோதி திரும்பி வரணும். என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும். உன்னை தேடி ஒரு நாள் கண்டிப்பா வருவா. என்ன ரகு, யாருக்காக இவ்வளவு நேரம் வாசலையே பார்த்துட்டு இருந்தீங்க? அவங்க வந்து வாசல் என்னாச்சு? இனிமே நான் இங்க இருக்கிறது நல்லது இல்லை. வரேன். குட் லக். உள்ள வாங்கம்மா. ஏன் இங்க நிக்கிறீங்க? சார், இவங்கதான் நேற்று ராத்திரி உங்களை இங்க அட்மிட் பண்ணது. இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க. மருந்து வேண்டாம். அப்புறம் எப்படி உடம்பு சுகமாகும்? என் மருந்து வந்தாச்சு, நீங்க போங்க. அம்மா, உங்க கையாலதான் மருந்து சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறாரு. நீங்களே கொண்டு போய் கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க. மருந்து என்னங்க, உங்க கையால விஷமே கொடுத்தாலும் சாப்பிடுறேன். இந்தாங்க. மருந்து சாப்பிடவே இல்லையே. கொடுங்க. என்ன ரகு, நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டியே. அவ தனியா உன்னை பார்க்க வந்திருக்கா, அந்த நேரத்துல உன் இதயத்தை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற எடுத்து கையில கொடுத்துக்கலாம்ல. சார் முத என்ன பார்க்க வந்திருக்கா, அப்ப போய் அவகிட்ட எப்படி சார் சொல்ல முடியும்? அப்போ உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவட்ட சொல்லாமே இருந்துட போறியா? சார் ஏதோ என்ன ரொம்ப நல்லவன் நினைச்சு வந்திருக்கா, நான் எதையும் சொல்லி என் மேல இருக்கிற நல்ல இம்ப்ரெஷன் போயிடுச்சுன்னு அதுக்காக உன் காதல உறுதலராக ஆக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு ரோட்ல அலைய போறியா? ஐயோ, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா என்னால உயிரோட இருக்க முடியாது. ஏ ரகு, என்ன எப்படி ஃபீல் பண்ணிட்டேன்? சும்மா ஜோக்காக சொன்னேன். உன் காதல வசந்தராகமா மாத்தி காட்டுறேன். ஓகே ஓகே. நான் உதவி ஆசிரியர். குட் மார்னிங். ஸ்ரீராமஜெயம் எழுதுறது உங்களுக்கு டேபிள் சேர் சம்பளம். இந்த ஆபீஸ்ல தண்டத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கீங்க. அட்லீஸ்ட் காதலுக்காவது உதவக்கூடாது? என்ன உதவி வேணும்? இந்த பொண்ணுங்க எந்த மாதிரி ஆம்பளைங்களா விரும்புவாளுங்க? ராஜா காலத்துல இருந்து ரஜினிகாந்த் காலம் வரைக்கும் பொம்பளைங்க வீரமான ஆம்பளைங்களை தான் விரும்புவாங்க. ஆக்ஷன் ஹீரோவுக்கு தான் மதிப்பு. எப்படியா நான் வீரத்தை காட்டுறது? அது உங்ககிட்ட இருந்தா தர காட்டுறது சொல்லியா? அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தானா அமையணும். இப்படித்தான் ஒரு தடவை நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? தெரியும். பஸ் வந்ததுன்னு ஏறி போயிட்டியா? ஒரு அழகான பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல. அப்ப திடீர்னு ஒரு முரடை வந்து நின்னான். திடீர்னு அந்த முரடை அந்த பொண்ணு மேல கைய வச்சான். அவ்வளவுதான். எனக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுன்னே தெரியும். உனக்கு வீரம் வந்ததே பெருசு. அது எங்க இருந்து வந்தா என்னையா மேல சொல்லியா? சொல்றதை கேளுங்க சார். வீரம் வந்ததா அந்த முடனை அடி அடினு அடிச்சு சாத்தி புரட்டி கீழே தள்ளிட்டேன். அந்த பொண்ணு அசந்து போயிட்டா. அவ உடனே ஓடி வந்து என்னை கட்டி புடிச்சு இச்சு இச்சு இச்சுன்னு மாறி மாறி இந்த கணத்துல முத்தம் கொடுத்தான். அப்ப விழுந்த குழிதான் இது. இது முத்தத்துல விழுந்த குழி மாதிரி இல்லையே, மொத்தத்துல விழுந்த குழி மாறுறது. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படின்ற நடக்குங்க. போதும், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல வேணாம். எனக்கு வீரன் கண்ணா பின்னால் வர ஆரம்பிச்சிருச்சு. ரமாதேவி, எங்கே நீ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்? காதலி பஸ் ஸ்டாண்ட்ல. முரட மேல கைய வச்சுட்டான். இவனை அடிச்சுட்டா எனக்கு வீரம் வந்துடும். அப்புறம் இச்சி இச்சி இச்சி. என்ன தைரியம் இருந்தா இந்த ஆபீஸ் பொண்ணு மேல கையில போட? நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணு தனியா இருக்க மேல கை சுமார் மேடம், நான் பாத்துக்கிறேன். இவனால விடக்கூடாது. சுமாரா இத பாருங்க, விட பாருங்களா இல்லையா? சுமார் மேடம் சரி, அப்படி பாத்துக்கணும். இவனால ஒளிய பாருங்களேன். இவனுக்கு இத பாருங்க, இத பாருங்க. சும்மா அதான் சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா என்னங்க இவனுக்கு படிச்சுட்டு வரீங்க? இவன் மாதிரி பாருங்க, நான் இல்லன்னா அப்புறம் கூட தனியா கலட்டா பண்ணுவான். கேட்டா இவங்க மேல கை வைக்க நீ யாரா? இவர் யாரா? இவர் தான் எங்க அப்பா. அப்பா என்ன உங்க அம்மா புருஷனா? இல்ல உனக்கு புருஷன். ஏன்பா இந்த ஆளு இந்த அடி அடிக்கிறான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? இல்லம்மா, உன் தோளு மேல ஒரு பூச்சி வந்து உட்கார்ந்து இருந்துச்சு. அதை தட்டலாம்னு அப்படியே கை வச்சேன். அதுக்குள்ள இவன் வந்து என்ன தட்டி விட்டுட்டான். அது மட்டும் இல்லாம ஆபீசர் வேற சொன்னானா, அதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். யாரு இவரு? ஆபீசரா? ஐயோ சரியான வெத்து வேட்டுப்பா. வெத்து வேட்டா சும்மா வலவலாட்டிங்க. நீங்க அப்பா, நீங்க நான் போயிடுறேங்க. நான் குடுக்குறேன் பாருடா. இப்போ ஒரு அதிர் வெட்டு. அம்மா வாங்க சார், வாங்க. என்ன கடனா கேட்க போறோம்? பொண்ணு தானே கேட்கறோம். வெளில போட நான் என்ன வந்துடுறோம். அம்மா நாம என்ன பொண்ணு கேட்க வந்திருக்குமா, பிச்சை எடுக்க வந்தாமா? அதான் ஆசிரியர் கூப்பிடாருல. அப்புறம் நீ வேற என்ன என்னன்ட்டு தாய் குலத்தை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் தப்பு இல்லம்மா. அம்மா என்ன வருஷத்தட்டோட வந்திருக்கீங்க? வரிசம் போடுறதுக்கு வருஷத்தட்டோட தானங்களே வரணும். அதான் பெரியவங்க வந்திருக்காங்கல்ல. நீ வேற ஏன் முந்திரிக்கொட்ட மாதிரி முந்திக்கிற? அப்ப என்ன முந்திரிக்கொட்டேன்றியா? அப்படியே உன் குறவலையை கடிச்சுன. கொஞ்சம் புரியும்படியே சொல்லுங்க. சுபகாரியம் பேச வந்திருக்கோம். கொஞ்சம் சுகமா உட்காந்து பேசுவோமா? உட்காருங்க உட்காருங்க உட்காரு. அப்படி போய் உட்காருங்க பக்கத்துல. ஜெயித்து கூட என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறீங்கல்ல? அத பாருங்களேன், எத்தனை தடவை நான் வாங்கியிருக்கேன்னு தெரியும். இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆடினீங்க. நான் என்னையே மறந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க. நான் எடுத்துட்டு வரேனே. நோ தேங்க்ஸ். பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வரேன். என்ன எங்க கூட்டம்? நீங்க வாங்க, கழிப்பங்க, போங்க போங்கயா, நீங்க வாங்க, தள்ளியா போங்க, போங்க, நெரிச்சுக்கிட்டு போங்கயா, தள்ளிப்போங்க, தள்ளிங்கயா, தள்ளுங்க, மேடம், போயா. ஏமா, ப்ரோக்ராம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்ததுமா. ஓ, அந்த வெள்ளி ரோஜா ரசிகர் இன்னைக்கும் வந்தாரா? ம், வந்தாருமா. ஓதமா. அம்மா, நான் மேல போய் படுத்துக்கிறேன். சரிம்மா, குட் நைட். குட் நைட்மா. திரும்படா, ராவல செவரேரி குதிக்க போறியா? சார் அது வந்து சார் வந்து அங்க வந்து சொல்லுடா சார். அடிச்சுடா, போடுறா சார். சைக்கிள் சைக்கிளா தூக்குடா, அடிக்காதீங்க சார், அடிச்சுடுவோம். சைக்கிள் எடுத்து போடா, அடிக்காதீங்க, இப்படி போடா, இப்படி போ, அடிச்சு. காலையில எந்திரிச்சா இந்த உழைக்கும் தரங்கள் பத்திரிக்கையினால பெரிய தொல்லையா போச்சு. கண்ணா பின்னான்னு எழுதுறான். 30 லட்சம் ஊழல், பொதுநல நிதி என்ற பெயரில் மோசடி, அமைச்சர் அன்பரசன் தில்லு முள்ளு. அன்பரசன் அமைச்சராவதற்கு முன்பு சைக்கிள் கடை வைத்திருந்தார். நான் எந்த கடை வச்சிருந்தா இவனுக்கு என்னையா? இப்போது அவருடைய நிலை என்ன? 3 பங்களாவுக்கு அதிபதி, பினாமி பெயரில் பல தொழிற்சாலைகள், தோட்டங்கள். அவருக்கு கிடைக்கும் ஊதியத்தில் இவையெல்லாம் எப்படி சாத்தியம்? பொறாம பொறாம. உழைச்சி முன்னுக்கு வந்தையா? உங்க உழைப்பு என்ன சாதாரண உழைப்பா? பம்படிச்சே முன்னுக்கு வந்திருக்கு. பொதுநல நிதி என்ற பெயரில் அவர் வசூலித்த 60 லட்சத்தில் 30 லட்சம் 5ஆம் பக்கம் பார்க்கவா? அட போங்கடா. அவர் சொந்த நிதிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதா? இதற்கெல்லாம் அமைச்சர் பதில் சொல்வாரா? ஏயா, இவனுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு அமைச்சர் ஆக்கியிருக்காங்களா? அதான உடனடியாக இந்த ஊழல் விஷயம் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். ஏன் பயப்படுற? இல்லைங்க, முதலமைச்சருக்கு தெரிஞ்சதுன்னா உங்க பதவி போயிடும், இந்த பங்களா போயிடும், நாம மறுபடியும் சைக்கிள் கடை பம்ப் அடிக்க வேண்டியதுதான். இப்பெல்லாம் முத மாதிரி சைக்கிள்ல காத்தே அடிக்க முடியலீங்க. ஏயா, வாஷர் தேஞ்சு போச்சா? இல்லைங்க, எல்லாமே தேஞ்சு போச்சு. நீ வேறயா என்று உழைக்கும் கரங்கள் ஆசிரியர் சந்திரசேகரன் எச்சரிக்கை விடுகிறார். யாரு யாருக்கு எச்சரிக்கை விடுறது? சந்திரசேகரன் எனக்கு எச்சரிக்கை விடுறாயா? இத பாருங்க, இத நீங்க சும்மா வரக்கூடாது. ஹலோ, நான் தான் அமைச்சர் அன்பரசன் பேசுறேன். நான் உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர் சந்திரசேகர் பேசுறேன். ஏன் நாங்க மட்டும் உழைக்கலையா? ஏப்பா, எப்படி கீரை? கீரையெல்லாம் ரொம்ப விலையேறி போச்சுங்க. முளைக்கிற கையிலேயே பிடிக்க முடியாது. எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கச்சா முச்சான்னு எழுதுவேன்? உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கேன். உண்மை நீ சொல்லிதான் தெரியணுமா? உண்மை தெரியாமதான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா? தாவணுன்ற முடிவோட வந்துட்டியா? பட்டணத்துல உன்ன மாதிரி ரவுடிங் எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் கிராமத்தை விட்டு புறப்படும் போதே ஒரு பேனா கத்தி எடுத்து பாக்கெட்ல போட்டு புறப்பட்டேன். நீங்க தெரிஞ்சீங்களா? பேனா கத்தி வச்சிருக்கானா? இது துப்பாக்கி காலம். பேனா கத்திய வச்சா பயமுறுத்துற. நீ நினைக்கிற மாதிரி இந்த பேனா கத்தி சாதாரணமானதில்லை. ஒரு நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இதுல நான் இங்கூத்தி எழுதுறதில்ல, என் ரத்தத்தையே ஊத்தி எழுதிட்டு இருக்கேன் ஜாக்கிரதை. முடிவா என்னதான்ப்பா சொல்ற? நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க, நான் பாராட்டுறேன். ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க, நான் வாழ்த்துறேன். ஆனா மக்களை ஏமாத்துற வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா அதை எழுதுறதுக்கு எப்பவும் தயங்க மாட்டேன். பணம் வச்சுறீங்களா? வெரி குட் சார். பின்ன என்ன, அந்த மினிஸ்டர் நம்மளையெல்லாம் மிரட்டி பார்க்குறான். அவன் இன்னைக்கு என்ன ஹாட் நியூஸ் சார்? ஒரு கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணியிருக்கா. ஏன் கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணக்கூடாதா? அது இல்லை சார், பரீட்சைக்கு போகல, ஆனா பாஸ் பண்ணியிருக்கா. யூனிவர்சிட்டி லெவலில் பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு சார். ரியலி ஹாட் நியூஸ், சூடான செய்தி கொண்டாந்துருக்கிறீங்க. குட், வெரி குட். பரீட்சைக்கு போகாமலே பொண்ணு பார்த்தா சூடு படுசூடு. கம்போஸ் பண்ணும்போது எழுத்தெல்லாம் கொதிக்கும், பிரிண்டிங் கொடுத்தா மிஷினே கொதிக்கும், படிக்கும் போது அவனுக்கு ரத்தமே கொதிக்கும். மிஸ்டர் சின்னமலாய், லிட்டில் மவுண்டன், ரொம்ப முக்கியமான நியூஸ், இமீடியட்டா கம்போஸ் பண்ணி வை. உங்களுக்கு என்ன வேலையா? நான் சீஃபா நீ சீஃபா? நீயே சொல்லு. நான் சொல்றியா? நான் நல்லா படிச்சுட்டு டெக்னிக்கலா இங்க கம்போஸ் பண்ண வந்தவன். நீ சும்மா எழுத்தெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அப்புறமா வந்தவன். உனக்கு எருமாட்டுக்கு ஜாஸ்தி வித்தியாசம் இல்ல. கம்போசிட் ஐசை இப்ப புரிஞ்சுதா? நான் தான் சீஃப். சொல்லு. நான் தான் சீஃப். நீ தான் சீப்பு போயா. தேவி, ரமாதேவி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் பக்தன் வந்திருக்கிறேன். பக்தனா? ஐயோ, உன்னிடம் இந்த கோப பார்வையா எதிர்பார்த்தேன். ஒரு வித காந்த பார்வை, ஒரு காதல் பார்வை அல்லவா எனக்கு தேவை. ரமு, என் இடுப்பில் நான் என்ன வைத்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை வைத்திருக்கிறேன். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்படி கம்போஸ் பண்றது என்ன தப்பு? பெரிய இல்ல போற இடத்துல சின்ன இல்ல போட்டு எல்லாரையும் கொண்டு இருக்கீங்களா? எல்லாருமே சாப்பிட்டுமே ஜனத்தொகை குறையும். மக்களை கொள்வீங்களா? முதல்ல உங்களை கொண்டுடுவாங்க. இதுதான் அவசர வேலையா? இப்படித்தான் அச்சு கோக்குறதா? என்ன பண்றது தேவி, உன் மேல இருக்கிற ஒரு காதல்னால எனக்கு கண்ணு மூணு தெரிய மாட்டேங்குது. தப்பு தப்பா கோத்துறேன். நானும் தான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன். கரெக்டா கொடுக்கலையா? நீ இதுக்கு முன்னாடி பாய் தச்சவன். மனச கலராத. சரி, புதுசா கலருவோம். நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன். கண்ணே கண்ணே கண்ணே. நானும் தான் பொண்ணை காதலிக்கிறேன். அண்ணமே 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 கிண்ணமே கண்ணமே கண்ணமே ஏ கிண்ணமே கிண்ணமே கிண்ணமே. அடக்கு விடுங்கயா விடுங்கயா விடுங்கயா. உங்க ரெண்டு பேரோட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியா வத்தி போச்சு. இரு மண்டான தண்ணி கொண்டு வரேன். நான் ரெட்டில் ஏரியே கொண்டாறேன். ஒரு கொசுரு